ஒரு ஹோல்சேலா வந்து இவங்க செஞ்சு இங்க வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட குடோன் ஓகேவா 5000 ரூபாயில இருந்து கட்டில் இருக்கு. 5 சீட்டர் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா 12000 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்டான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனலுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலான ஆஃபரை நான் உங்களுக்காக கேட்டு வாங்கியிருக்கேன். 3 தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாலிஷ் பண்ண பீஸை கவர் ரோல் பண்ணி இதுல ஒண்ணுமே ஆகவே ஆகாது. இது பாருங்க எவ்வளவு தண்ணி நான் விடுறேன் பாருங்க. இந்த கைப்பிடியில ஏறி நில்லுப்பா, இந்த நீ கைப்பிடியில ஏறி நில்லுப்பா. ஒரே கைப்பிடியில 2 பேரும் ஏறி நிக்கிறாங்க. இது மகாராஜா செட்னு சொல்லுவாங்க. இந்த காலோட திக்னஸ் பாருங்க 8 இன்ச் வரும்ண்ணே. இந்த கட்லும் மெத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8500 ரூபாய் வரும்ண்ணே. 5 பேர் ஏறி நிக்கிறாங்க. அப்படியே பாருங்க 350-400 கிலோ தாங்குதுண்ணே. இந்த பிளேடுங்க அத்தனையுமே வந்து டீட்டட் பண்ண பிளேடு தான் போடுவோம் நாங்க. இந்த கால் திக்னஸ் பாத்தீங்கன்னா யானைக்கால் பாகுபலி கட்லுன்னு இதுக்கு பேரு. இது பாருங்க இதுவும் அதே மாதிரி பாகுபலின் கட்லு. இது அப்படியே கீழே போட்டாலும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. யூடியூப்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. திரும்ப மேட்ரஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் திரும்ப வந்திருக்கேன். கம்பேர்ட் டு மார்க்கெட்ல வந்து ரொம்பவே சீப்பா இருக்கு. அது குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Obviously it's a very good shop, so I will request others also to come and buy from the shop. We will also try to advertise it. Thank you. என் பேர் வேலம்மாளுங்க. நாங்க மாதாவரம் பால்பண்ணில இருந்து வரோம். இங்க கட்டில் பக்கம் வந்தோம். கல்யாண கட்டில் வாங்கிட்டோம். நல்லா இருக்கு. விலையும் எல்லா இடத்தை விட ரொம்ப கம்மியா இருக்குங்க. சோபாவும் பார்த்தோம். சோபாவும் நல்லா இருக்கு. அதையும் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து கடலூர் போகுதுங்க. பொண்ணுக்கு கல்யாணத்துக்காண்டி வாங்கியிருக்கோம். விலையெல்லாம் பரவாயில்ல, மற்ற இடத்த விட ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. பொருள் ரொம்ப நல்லாவும் இருக்குது. பொருள் பிடிச்சதுனால தான் நாங்கள் எல்லாம் புக் பண்ணிட்டோங்க. வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா திக்னஸாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. மனேஷ்குமார் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். அதோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தா நல்லா இருந்து. அதை அப்போ ஃப்ரெண்டு தான் அதை அனுப்பியிருந்தது. வந்து பார்த்த பிறகு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்களும் ரெண்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நாங்கள் கட்டிலும் பெட்டும் வாங்கலான்ட்டு இருக்கோம். கிங் சைஸும் குயின் சைஸும். குயின் சைஸ் வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆனால் வந்து கலெக்ஷன் பார்த்த பிறகு இப்போ கிங்கும் எடுத்துகிட்டு போக பிளான் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். போர்ட்டபுளாக தான் இருக்குது. நம்ம ட்ரெண்டியாகவும் எடுத்துக்கலாம். அதே டைமில் ஏன்ஷியன்ட் டச்சும் இருக்குது. பூந்தமல்லேருந்து வந்திருக்கிறோம். யூடியூப்பை பார்த்தா சரி எல்லாம் ரேட்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மற்ற கடை வந்து பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். நல்லா தான் இருக்குது எல்லாமே. சரி அதனால தான் புக்கிங் பண்ணலான்னு வந்திருக்கிறோம். நாங்கள் சோஃபா செட்டு தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். என் பேர் ஸ்ரீதரன். பூந்தமல்லியில் தான் சொந்தமாக வீடு கட்டி இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. கட்டின வீட்டுக்காக நான் ஃபர்னிச்சர் பார்க்க வந்திருக்கிறேன். கிங்கு கட்டில் ஒரு சோஃபா செட்டு பார்க்க வந்திருக்கிறேன். விலை கம்மியாக இருக்குன்னு யூடியூப்பில் பார்த்து வந்திருக்கிறோம். நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாத மாதிரி தான் ரேட் இருக்குது. பார்த்துட்டு நாங்கள் புக்கிங் பண்ண வந்திருக்கிறோம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃபர்னிச்சர் ஷாப் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாதிரியோ ஷோரூம் மாதிரியோ இருக்காதுங்க. ஒரு ஹோல்சேலாக வந்து இவங்க செஞ்சு இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட குடோன் ஓகேவா. ஏசியோ சேரோ அந்த மாதிரி வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது ஓகேவா. ஏன் அப்படின்னா அதெல்லாம் போட்டா அந்த ஃபர்னிச்சர்ல தான் வந்து அந்த ரேட்டு விழுகும். அதனால வந்து என்னன்னா எல்லாத்தையுமே காசு கட்டிக்காக வந்துட்டு இவங்க ஒரு குடோன்குள்ளே வச்சு இந்த ஃபர்னிச்சரை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்டில் சோஃபா இது ரெண்டு மட்டும் தாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க ஓகேவா. கட்டில் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து கட்டில் இருக்கு. 5 சீட்டர் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா 12000 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் தான். நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு. நான் சொல்றது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர் ஓகேவா. இந்த ஷாப் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட்லி சப்வேன்னு ஒரு சப்வே இருக்கு. அந்த சப்வேல வந்து பாத்தீங்கன்னா துக்காராம் 3rd ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக் ஃபர்னிச்சர் வந்து இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து கூகுள் மேப் லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அந்த மேப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேரா இந்த ஷாப்க்கே வந்துடலாம். சோ எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது ஓகேவா. சோ இந்த ஷாப்ல இன்னைக்கு இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து இந்த கார்த்திக் ஃபர்னிச்சர்ல வந்துட்டு நீங்க ஃபர்னிச்சர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மொத்த பில் வேல்யூல இருந்து 500 ரூபீஸ் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம சேனல் வந்து மறக்காம மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த 500 ரூபாய் ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்டான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலான ஆஃபரை நான் உங்களுக்காக கேட்டு வாங்கியிருக்கேன். சும்மா நீங்க எது வாங்கினாலும் சரி அதுல இருந்து பில் வேல்யூல இருந்து 500 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ல கம்மி பண்ணிக்குவாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் தனபால்னு. டி நகர்ல அப்பா காலத்துல இருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 தலைமுறையா பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 69ல ஆரம்பிச்சது இந்த பிசினஸ். இன்னி வரைக்கும் போயிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். கார்த்திக் ஃபர்னிச்சர்னு இது நாங்களே மேனுஃபேக்சர் வச்சிருக்கிறோம்னு. நம்மளே வேற இடத்துல ஃபேக்டரி இருக்குது. நம்ம அங்க இருந்து செஞ்சு இங்க சிட்டில உள்ளார கொண்டு வந்து வச்சு எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கடைங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமா சேல்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்றாங்க. பெருங்குளத்தூர், பாலவாக்கம், இந்த மாதிரி தாம்பரம், முடிச்சூர், இந்த சைடுல எல்லாம் நிறைய ஷோரூம்களுக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியூருங்களுக்கும் நம்ம சப்ளை பல்கா கொடுத்துட்டு இருக்கிறோம். சேலம், ஈரோடு, இந்த சைடு கோயம்புத்தூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராம்நாடு, எல்லா ஊருக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பீஸ் வேணும்னாலும் கேபின்னு இன்னொரு டிராவல்ஸ் அவங்க மூலியமாவும் நம்ம பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பீஸ் வேணும்னாலும் சரி, ஒரு மேட்ரஸ் வேணும்னாலும் சரி, எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா கட்டிலுக்கு தேவையான மேட்ரஸ், அதே மாதிரி சோஃபா செட்டு, சோஃபாவுக்கு வேணுங்கிற குஷன், இந்த ரெண்டு ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வேற எதுவும் நம்ம பண்றது கிடையாதுங்க. சிங்கிள் கட்டில இருந்து கிங் சைஸ் வரைக்கும் இருக்குங்க நம்ம கிட்ட. சிங்கிள் கட்டில் 5000 ரூபாயில இருந்து கிங் சைஸ் 18000 20000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. மாடல்ஸ் நிறைய இருக்குது, அது வாங்க நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். சோஃபா வந்து 12000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க நம்ம கிட்ட. பூவரச மரம் தான் நாங்க போடுவோம். இந்த பூவரச மரம், அதுக்கப்புறம் இன்னொரு மரம் பாத்தீங்கன்னா மைசூர் ஒயிட் படாக்குன்னு சொல்றாங்க, அது ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெண்தேக்கு, பில்ல மருது, அந்த மாதிரி ஒரு 4-5 வகையில இருக்கிற மரத்தை மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம் கட்டிலுக்கு. இதுவே பாத்தீங்கன்னா கல்யாண கட்டிலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் பூவரச மரத்திலேயே போடுவோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கட்டிலுங்க, இதுதான் 5000 ரூபாய் ரேஞ்சு. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை, புரியுதுங்களா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 2 கால் ஒண்டி தான் வந்து மரம் போட்டுட்டு மீதியை வந்து பிளேவுடு சன்மேக்கா போட்டு ஒட்டுவாங்க. இந்த கட்டில நீங்க பாத்தீங்கன்னு பாருங்க, இது அப்படியே கீழே போட்டாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. எல்லாமே மரத்திலேயே ஆனது. சில பேர் மைக்கா போட்டு ஒட்டி டிசைன் காட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல தான் இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6x4 ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 6500 ரூபாய் வரும்னு. இதுவும் வந்து பூவரச மரம் தான், சரிங்களா? 15 வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமா வந்தாலும் சரிங்கண்ணே, நம்ம எல்லாமே அதை பண்ணி கொடுத்துருவோம். இதுல இந்த பூச்சி, இந்த வண்டு வர்றது, இதெல்லாம் வராது. இதெல்லாம் பாலிஷ் பண்ணாம இருக்குது. ஏன் பாலிஷ் பண்ணாம இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுல எதுவும் டேமேஜ் இருக்குதா, ஏன்னா பாலிஷ் பண்ணி வச்சதுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த டேமேஜை மறைச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எந்த கட்டிலுக்கும் நம்ம பாலிஷ் பண்ண மாட்டோம். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி அவங்களோட நேம், இந்த சைடுல பாருங்க, இந்த கட்டில தான் நேம் எழுதிருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நேம் எழுதின பிறகுதான் அந்த கட்டிலுக்கு இந்த நேமை விட்டுட்டு மீதி இடத்த பாலிஷ் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு போய் மாட்டி கொடுத்த பிறகுதான் அந்த நேமையும் ஒரு கோட் பாலிஷ் பண்ணுவாங்க. அங்கே பண்ணும்போது இதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்க அவங்க நேம், ஏன்னா கன்ஃபார்மா அவங்க எழுதுனது தான் அப்படின்னு தெரியறதுக்கோசரம். இது பார்த்தீங்கன்னா 6.25 8500 ரூபாய் வரும். இது இதோட ரேட்டு. இந்த கட்டில் இதெல்லாம் பூவரச மரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10-15 வெரைட்டிஸ் இருக்கும், டிசைன்ஸ் மாறும். சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 75க்கு 60. இது 6.25. இது பாலிஷ் பண்ண கண்டிஷன்ல இருக்குது. இப்ப பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணாம இருக்குது. இது பாலிஷ் பண்ணது. பாலிஷ் பண்ணாலும் அந்த நேம் வந்து அழிக்க மாட்டோம், அவங்க போன் நம்பரை அழிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு போன பொருள் இது, அவங்க செக் பண்ணி வச்சிருக்கிற பொருளுக்கு நாங்க மறுபடியும் கொடுக்குறோம். இது 8500 ரூபாய். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்சாக்குன்னு மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா 8500 ரூபாய். 6.25 குயின் சைஸ். இது இப்ப பாலிஷ் பண்ணது. இது அதே இதுல பாருங்க, அது பேட்டர்ன் பாலிஷ் பண்ணாம இப்படி இருக்கும். இவங்க வந்து வாங்கி வச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பாருங்க, இதுல போட்டுருக்கு பாருங்க, லட்சுமி திருவல்லிக்கேணின்னு போட்டிருக்குது. அதே மாதிரி அவங்க பார்த்து செக் பண்ணி வச்சுட்டு போன பொருள் இது. அதை எடுத்து பாலிஷ் பண்ணுவாங்க. பாலிஷ் பண்ணா அந்த நேம் அழிக்க மாட்டோம். ரெடி பண்ணி பக்காவா பாலிஷ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் இறக்குன பிறகு ஒரு கோட் பாலிஷ் பண்ணி கொடுக்க சொல்லிடுவோம். இது பாத்தீங்கன்னா இதான் மேரேஜ் கட்டிலுங்க. இது வந்து 11500 ரூபாய் வருதுங்கண்ணே. பாத்தீங்கன்னா இது 3 ஸ்டெப்ஸ் இருக்கும் இதுலயே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மரத்துல செய்யறது, அதனாலதான் பூவரச மரம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். அந்த இதுக்கும் என்னங்க ரேட் டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து மிக்சிங் வருங்க. பூவரச மரம் ஒண்டி போட மாட்டாங்க, அதுல பில்ல மருது, இந்த மாதிரி மாமரம் எல்லாமே மிக்சிங்ல போடுவாங்க. இது ஒரே மரமா இருக்கும். இது 2 இன்ச் திக்னஸ் இருக்கும். எல்லாமே இந்த மேல் டாப், இந்த இது எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இன்ச் திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஹைட் பாத்தீங்கன்னா 4 அடி இருக்கும். இந்த ஹைட் ஹெட் போர்டு வந்து 4 அடி இருக்கும். அதுலயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹைட் கம்மி பண்ணிட்டு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா சைஸ் வந்து 6.25 இருக்கும். அந்த மாதிரி பண்ண மாட்டோம் நம்ம. பின்னாடி பேக் ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்ல தான் இருக்கும். ஆனா அந்த படுக்கிற இடம் மட்டும் தான் பிளேவுட்ல இருக்கும். 2 பிளேவுடா போட்டுருப்போம். 6.25 வந்து 2 பிளேவுட் வரும். 6 ஆறுக்கு நாலா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரே பிளேடா வரும். ஆறுக்கு ஆறே கால்னா அதுக்கு ரெண்டு பிளேடு வரும். சில பேர் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு முழு பிளேடா வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தர முடியாது, எங்க போனாலும் அதுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பேக்ல இது பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ், இதுல பேக்ல வந்து 4 சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பார் 5 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். இந்த கெனம் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். ஃப்ரண்ட் இதான். இதுல பாத்தீங்கன்னா கரையான் அடிக்காம இருக்கிறதுக்கு இதுலயே சீல் அடிச்சே இருக்கும். இதுதான் 8500 ரூபாய் வருது. இது வந்து குயின் சைஸ். இது பாருங்க இப்ப மாட்டி வச்சிருக்கிறது. இதுதான் டபுள் காட். இது டபுள் காட். இது 6x4 இந்த சைஸ். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது 6500 ரூபாய். மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்குதுங்க. இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு திக்னஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் மேட்ரஸ். 2500 ரூபாய் வரும். இது 6x4. இந்த கட்லும் மெத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8500 ரூபாய் வரும். இது 6x4. இந்த கட்லும் இந்த மெத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8500 ரூபாய் வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷத்துக்கு வருங்க. என்னன்னா கம்ப்ளீட் மரத்துல தான் பண்ணது. பிளேவுடுன்றது அந்த படுக்கிற இடம் ஒண்டி தான் வரும், மீதி எல்லாமே மரம் தான். அதனால வந்து நாங்க என்னோட இதுல பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுக்கலாம். இது 6.25 கட்லு வந்து ஏன மாடல் இருக்குது, இதுல மயில் மாடல் இருக்குது, லவர் மாடல். இப்போ இந்த மாடலுக்குலாம் எதுவுமே சார்ஜ் கிடையாது, எல்லாத்துக்கும் ஈவன் ரேட்டு. 8500 ரூபாய் தான் இந்த கட்லு. சைஸுக்கு தான் ரேட்டு மாறும் தவிர இந்த டிசைனு மயில் வச்சிருக்குது இதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இது இருக்காதுங்க. எனக்கு எல்லாமே ஒரே விலை தான். இங்க என்கிட்ட எப்பயுமே ஒரு 100 கட்லு இருக்கும். இது ஃபுல்லா வந்து நம்மளுது தான். இது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாக் 50 கட்லு 60 கட்லு வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எவ்வளவு வெயிட் சார் தாங்க? அதாவது நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்காக ஆளையே ஏற சொல்றேன். பாருங்க, எல்லாம் ஏறுங்கப்பா, கொஞ்சம் மேல ஏறுங்க. பாருங்க, அவங்க எல்லாருமே 90 கிலோ இருப்பாங்க. 90, 50, 60 கிலோ கிட்ட இருப்பாங்க. எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு பாருங்க, எப்படி வெயிட் தாங்குதுன்றதையும் பாருங்க. புரியுதா? வந்திருக்க கஸ்டமர் அவரையும் ஏற சொல்றேன், சரிங்களா? மொத்தம் 5 பேர் 6 பேர் ஏறி நிக்கிறாங்க. அப்போ கூட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த சைட்ல போட்டிருக்கிற பார் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு திக்னஸ், 2 இன்ச்சு இது. இதுவே நீங்க வெளியில வேற கடைகள்ல வாங்கினீங்கன்னா 4 இன்ச்சு திக்னஸ் பார் தான் போடுவாங்க. அந்த மாதிரி இது இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 70 கிலோ போட்டுக்கோங்களேன். 5 பேர் ஏறி நிக்கிறாங்க. அப்படியே பாருங்க, 350-400 கிலோ தாங்குதுன்னு. இதுக்கு இன்னும் ஏறி நிக்கலாம் தாராளமாக. ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க இது மரமா இல்ல பிளேவுடா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளேவுட் மேல போட்டிருக்கிற பிளேவுட் பாத்தீங்கன்னா முக்கால் பிளேவுட் தான். ட்ரீட்டட் பண்ண பிளேவுட் தான் எல்லாமே போடுறது. இந்த பிளேவுடுங்க அத்தனையுமே வந்து ட்ரீட்டட் பண்ண பிளேவுட் தான் போடுவோம் நாங்க. வாரண்டியே போட்டிருக்கோம் பாருங்க, 5 இயர்ஸ் வாரண்டியே போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிங் சைஸ் கட்டிலுங்க. இது 11000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதுக்கு அடுத்த மாடலும் இருக்குது. இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போறதுக்கோசரம் இப்ப ரெடியா இருக்குது. இந்த மாதிரி வண்டியில போட்டு நாங்க அனுப்பிச்சு வச்சுடுவோம். 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அது நாங்க வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். இதுவே கொஞ்சம் அண்ணா நகர் இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி மேலே ஏற்றி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து 15000 ரூபாய் குயின் சைஸ், 6.25. இந்த கால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஏனக்கால், அதாவது 5x5. இந்த கட்டிலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாகுபலி கட்டிலுன்னு இதுக்கு பேர். இதே இது கிங் சைஸ்ல இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி பாகுபலின்னு கட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18000 ரூபாய் கிட்ட வருது. இதுலயே வந்து சின்ன கால். இது இப்போ நீங்க முன்ன பார்த்ததெல்லாம் 5x5 கால். இது பாத்தீங்கன்னா 4x4 போட்ட கால். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. எல்லாத்துலயும் 5 மாடல்ஸ் எப்பயுமே இருக்கும் சார் நம்ம கிட்ட. ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்ல பாலிஷ் பண்ணி உங்களுக்கு ஏத்தி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதே மாதிரி வார்னிஷ் இங்க ஒரு கோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வண்டிக்காரங்கள்ட்ட நம்ம வார்னிஷ் கொடுத்து விடுவோம். அங்க வந்து வீட்டுல இறக்கி வச்சு உங்களுக்கு மாட்டி கொடுத்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கோட் பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு சார்ஜின்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல. இருந்தால் நீங்களே பார்த்து அவங்களுக்கு ஒரு திருப்தியா ஒரு 50-100 நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும். இது 3 சீட்டர் சோஃபானே. இது 5 சீட்டர் வருங்கண்ணா, 1+1. இது தாங்க ஏனக்கால் செட்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நம்மகிட்ட வந்து ஃபுல் செட்டாகவும் கொடுக்கலாம். 3 சீட்டர் வேணும்னா வெயிட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியுங்கண்ணே. ஏன்னா நம்ம வந்து செய்யறது பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக தான் செய்வோம். அதுலேருந்து 2 சிங்கிள் சீட்டரை பிரித்து தனியாக விற்க முடியாது. அதனால எல்லாரும் வந்து 3 சீட்டர் ஒண்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஃபுல் செட்டாக தான் நம்ம கொடுக்க முடியும். 12000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்கண்ணே. இது இதுல எவ்வளவு மாடல் வச்சிருப்பீங்க? இதுல வந்து ஒரு 15 மாடல்ஸ் இருக்குங்கண்ணே. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏனக்கால் செட்டு இது பேரு, புரியுதுங்களா? 5x5 கால் போட்டது. ஃபுல்லும் கிராஜ் வச்சு ஒர்க் பண்ண பீஸ் இது எல்லாமே. இந்த கை திக்னஸ் பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குங்கண்ணே. மற்ற சோஃபா கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 3/4 இல்லாட்டி 1 இன்ச்சு கிணத்துக்கு தான் போடுவாங்க. நம்மளோட இது பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ் இருக்குங்கண்ணே இந்த கையோட இது. அதே மாதிரி முன் கால் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு இது இருக்கும். ஒரு 10 மாடல் டிசைன் இருக்குது. அது என்ன மாடல் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து நம்ம பாலிஷ் போட்டு கொடுத்து கொடுத்துருவோம். இப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாலிஷ் போட மாட்டோம். முதல்ல வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பாலிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம்ண்ணே. ஒரு 2-3 days ஆகுண்ணே. இதுதானே சோஃபாவோட ஃப்ரண்ட். இது பார்த்தீங்கன்னா இது 5 கஞ்சி கால் போட்டது. இதுலேயே வந்து மேல் டைப்பில் பாருங்கள் 4 இன்ச்சு 4 சட்டம் போட்டிருப்பாங்க. சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா 3 சட்டம் தான் வரும். நம்மளதில் ஒண்டி தான் 4 சட்டம் போட்டு நம்ம கொடுக்குறது. ஏன்னா வெயிட்டாக இருக்கும், ஆள் ஏறி நின்னா கூட சரி சார் எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் நான் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த சோஃபா மேலே எத்தனை பேர் ஏறு நடக்க சொல்கிறேன் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு தெரியும். இது 15,000 ரூபா வருங்கண்ணே இந்த செட்டு. இது வந்து 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா வரைக்கும் இருக்குது. குஷன் போட்டு உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கிறேன். குஷன் ஒண்டி தனியாக வேணும்னா 6,500 ரூபா வருங்கண்ணே. இது ஒரு மாடல்ண்ணே. இதுதான் நான் சொன்னது உங்களுக்கு 12,000 ரூபா வரும். இதில் வந்து இந்த டிசைன் வரும். இதுவே 15,000 ரூபா டிசைன் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வரும். அதே மாதிரி கால் திக்னஸ் வந்து 5 இன்ச்சு திக்னஸ் வரும். இதெல்லாம் வந்து 4.5 தான் வரும் இந்த கால் திக்னஸ். அதான் வித்தியாசம், ரேட்டுக்கோட வித்தியாசம். அது இல்லாமல் யானைக்கால் செட்டாக இருக்கும் ஒன்று. அதிலே வந்து நாட்டு தேக்குன்ட்டு ஒரு மரம் இருக்குதுங்கண்ணே. நாட்டு தேக்குன்றது வந்து என்னன்றதை முதல் நான் சொல்லிடுறேன். பூவரசு மரம், வேங்க, வெண்தேக்கு இது எல்லாம் கலந்தது தான் நாட்டு தேக்கு. தேக்குக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து வார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்கண்ணே. இப்போ இந்த வார்னிஷ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டு போட்டு வச்சுடுவாங்க. அப்புறம் 1 hour 2 hours அப்புறம் இன்னொரு கோட்டு போடுவாங்க. இதே ஏற்றி எல்லாம் பேக்கிங் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அங்கே எதுவும் ஏற்றும் போது இதை பாருங்க இப்போ ஏற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி டச் அப் ஆகும்போது அங்கங்கே கொஞ்சம் இதுவாகும், ஸ்க்ராச்சஸ் இது மாதிரி இருக்கும். அதை வந்து வீட்டில் வந்து நம்ம வண்டிக்காரங்கள்ட்ட நான் வார்னிஷ் கொடுத்து வச்சுருவேன். அவங்களே வந்து ஒரு டச் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேர் சொல்கிறாங்க டச் வுட்டு போடுறோம் அப்படின்ட்டு. இந்த டச் வுட்டெல்லாம் வந்து இந்த மரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆகாது. ஏன்னா எல்லா மரத்துக்கும் சரி தண்ணியை ஊற்றுனா கூட சரி எல்லாமே பபுள்ஸ் விட்டு தான் வரும். இதில் ஒன்றுமே ஆகவே ஆகாது. இது பாருங்க எவ்வளோ தண்ணி நான் விடுறேன் பாருங்கள். மலையில் தான் கிடக்கும். என் குடோனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும். மழையிலையும் நனையும் வெயிலையும் காயும். ஆனால் அந்த இது எந்த ஒரு ப்ராப்ளமும் இதுக்கு வரவே வராது. சட்டம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு திக்னஸ் வருங்கண்ணே. கீழே பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். 3/4ன்றது 3/4க்கு ஒரு 2 நூல் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இது நல்ல வெயிட்டு தாங்கிறதுக்கோசரம் ஆளுங்களே ஏறி நிற்க சொல்கிறேன். நம்ம சோஃபானா உட்காரதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஏறி நின்று வீட்டில் ஃபேன் துடைக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஏறி நில்லுங்கப்பா. 4 பேர் ஏறி நிற்கிறாங்க, அது சட்டத்தில் தான் நிற்கிறாங்க. இந்த கைப்பிடியில் ஏறி நில்லுப்பா, இந்த நீ கைப்பிடியில் ஏறி நில்லுப்பா. ஒரே கைப்பிடியில் 2 பேரும் ஏறி நிற்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளோ திக்னஸ். இது என்ன திக்னஸ்னா 2 இன்ச்சு திக்னஸ் இருக்குங்க சோஃபாவோட கைப்பிடி. அதனால தான் இது வந்து யானைக்கால் செட்டுன்னு சொல்றது. ஒரு சோஃபாவில் 3 பேர், கைப்பிடியில் பாருங்க 2 பேர் ஏறி நிற்கிறாங்க. அப்பயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. குழந்தைங்களை வந்து ஏறாதீங்க, மேலே ஏறாதீங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இதில் ஆகாதுங்கண்ணே. அப்படியே ஆனாலும் நான் அதை வந்து ரீஃபேஸ் பண்ணி கொடுப்பேங்கண்ணே. பின்னாடி வந்து கார்விங் ஒர்க்கு உள்ள செட்டுங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வருதுங்கண்ணே இந்த செட்டு. இது மகாராஜா செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காலோட திக்னஸ் பாருங்க 8 இன்ச்சு வருங்கண்ணே. இந்த காலோட திக்னஸ் ஒண்டி 8 இன்ச்சு வரும். ஹேண்ட் ஒர்க்கு தான் எல்லாமே, கையால் தான் இதெல்லாம் இது பண்ணியிருக்கிறது, மிஷினால கிடையாது. அதனால வந்து தான் இந்த இதுக்கு வந்து 20,000 ரூபாய் இந்த செட்டு வரும். குஷன் செப்பரேட்டாக தான் நம்ம வாங்கிக்கணும். இவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு பார்சல் அனுப்புகிறாங்கண்ணே. இந்த மாதிரி பாலிஷ் பண்ண பீஸை கவர் ரோல் பண்ணி டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கோசரம் முக்கால்வாசி இது கவர் நல்லா பேக்கிங் பண்ணி கேபிஎன் மேட்டூர் டிராவல்ஸ் இந்த மாதிரி இதில் நமக்கு டைப் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் கொண்டு போய் நம்மளே கொடுத்துருவோம். அங்கே வந்து அவங்க ரிசீவ் பண்ணி பணம் கட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கட்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்காக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு கட்லுக்கு 1,100 ரூபா டெலிவரி சார்ஜ். மீதியை நான் ஏற்றுப்பேன், எக்ஸ்ட்ரா வரதை நான் ஏற்றுப்பேன். எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார இங்கேருந்து நான் கொண்டு போய் கேபிஎன்ல போடுற சர்வீஸ் சார்ஜெல்லாம் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அவங்க வெளியில இருந்து வந்து எடுக்கிறனால அந்த ஆஃபர் நான் பண்ணி தரேன். 1,100 ரூபா ஒரு கட்லுக்கு. இதுக்கு மேட்ரஸ் வேணும் அப்படின்னா 1,500 ரூபா 1,600 ரூபா வருங்க. சோஃபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,200 ரூபா வருங்க. ஃபுல் அதாவது 3+2 சிங்கிள் ஏற்றி அனுப்புறதுக்கு 1,200 ரூபா வரும். மீதி வரதை நான் ஏற்றுக்குவேன். குஷன்லேயே பார்த்தீங்கன்னா 3 விதமான குஷன் இருக்குதுங்கண்ணே. இது வந்து மோல்டிங் குஷன். இது வந்து 5 years வாரண்டி பீஸ். இது குஷனு ஏதோ ஒரு டேமேஜ் ஏதாச்சும் ஒன்று உள்ளார அழுங்கி போயிடுச்சு அமுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் 1 yearல வந்து எதுவாக இருந்தாலும் நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது வாஷபிள் தான். இதுலேயே வந்து சாதாரண குஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபா தான் வரும் 10 பீஸு. 6,500 ரூபா வந்து 10 பீஸ் வரும். இன்னைக்கு வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்கோசரம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தர்மாக்கோல் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளார வெறும் தர்மாக்கோல் தான் இருக்கும். மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இதை நான் உங்களுக்கு கிழிச்சே காட்டுறது. பாருங்க இதுக்குள்ளார இருக்கிறது ஈபி சீட்டு. அட்ரஸுக்குள்ள கூட இந்த மாதிரி ஈபி சீட்டை வச்சு தான் மக்கள் ஏமாத்துவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. 5 வருஷம் வாரண்டி பீஸ் இந்த குஷனுக்கு. இது வாரண்டிலாம் கிடையாதுங்கண்ணே. சில பேர் வந்து எனக்கு குஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக இது சாதா குஷன் தான். எல்லா பீஸுமே ரெடியாகி பாலிஷ் பண்ணி கண்டிஷனாக இருக்குது. இதை பேக் பண்ணி வெளியூருங்களுக்கு அனுப்புகிறோம். கோயம்புத்தூர் போகிறது, இது சேலம், இங்கே இருக்கிறது வத்தலகுண்டு, இதுவும் சேலம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவோம்னா பேக் பண்ணி கவர் சுற்றி உங்களுக்கு இந்த டேட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு டேட்டு. அந்த டேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணி அனுப்புறது. இதான் நம்ம பார்த்தது மோல்டிங் குஷன். 10 பீஸ் இருக்குங்க நம்ம அங்கே பார்த்த சோஃபாவுக்கு. சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ப்ளஸ் இது ஒரு 6,500 ரூபாய். இது வந்து ஃபோம் மேட்ரஸ்னு 6x4. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய். சில பேர் வந்து ஈபி சீட்டு வச்சு கொடுத்துருவாங்க. இது 4 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். இது ஈபி சீட்டு ஃபுல் ஃபோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி கையை கீழே வச்சு அழுத்துனீங்கங்களேன், ஃபுல் ஃபோமா இருந்தா நல்லா மடங்கிடும். ஒரு ஈபி சீட்டு இருக்குது அப்படின்னா இது மடங்கவே மடங்காது. நீங்க பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. இதுல வந்து ஈபி சீட்லாம் வச்சு நாங்க கொடுக்க மாட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம். 6,4க்கு 2,500 ரூபாய் வரும். இதுவே பார்த்து 6,4க்கு 3. இது பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் வருங்க. இதுவும் ஃபுல் ஃபோம். இதுலயே வந்து காயர் இருக்குது, ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்குது. இது 6,4க்கு 5 ஃபோம் மேட்ரஸ். இது 75க்கு 60. இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோம் மேட்ரஸ். இப்படி மடக்கி பார்த்தாலும் இது ஆகும். 1 இயர் இது வாரண்டி இருக்குதுங்க இதுக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இது 6x4 யூரோ ஸ்ப்ரிங். 5,500 ரூபாய் வருங்க ஸ்ப்ரிங் மேட்ரஸ். டபுள் சைடு. இந்த 1 சைடு ஒண்டி தான் குல்கின் வரும்ன்றது கிடையாது. இது டபுள் சைடு பர்பஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 சைடு ஒண்டி தான் வரும். இதுல வந்து டபுள் சைடு வரும். 6 மந்த் இந்த சைடும் 6 மந்த் மாத்தி போட்டுக்கிற மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 5,500 ரூபாய். 1 இயர் வாரண்டி, 5 இயர்ஸ் கேரண்டின்னு இதுக்கு. இது வந்து 8 இன்ச்சு ஃபுல் ஃபோம். இது வந்து 6,4க்கு 5. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் வருதுங்கண்ணே. இதுவும் அதே மாதிரி 1 இயர் வாரண்டி, 5 இயர்ஸ் கேரண்டிங்கண்ணே. எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து 6க்கு 6,4 11,500 ரூபாய் வருது. 8 இன்ச்சு ஃபோம் மேட்ரஸ். இதுல வந்து ஸ்ப்ரிங் இருக்குது, எல்லா காயர் இருக்குது. அதுலயே 5 இன்ச்சு ஃபோமும் அண்ட் காயரும் மிக்சிங்லயும் இருக்குதுங்கண்ணே. கடையோட நேம் பாத்தீங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர். இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க டி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்குனீங்கன்னா மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன், அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் ஒன்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா மேட்லி சப்பே. அங்க வந்தீங்கன்னா துக்காராம் 3வது தெரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும். அதே மாதிரி ட்ரெயின்ல வரவங்க, வெளியூர்ல இருந்து வரவங்க மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ரங்கநாதனுக்கு பேரல் ரோடு, ரங்கநாதன் தெருவுக்கு பேரல் ரோடுல வந்தீங்கன்னா நடேசன் சீட்ல வந்தீங்கன்னா அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கார்த்திக் ஃபர்னிச்சர், ஹோல்சேலா கட்லு வியாபாரம் பண்றவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே இங்கே தெரியும். நாங்கள் வந்து 3 தலைமுறையாக இங்கேயே நான், எங்கள் அப்பா, தாத்தா எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேனல்காரங்களோட நேமை சொல்லி வந்தீங்கன்னா 500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் சேல் தரேன். நான் என்ன விலை சொன்னோன்னா அதில் வந்து நீங்கள் மொத்தமாக பில் அமௌண்ட் போட்டிங்கன்னா அதில் 500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஷாப் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில். 2 தான் கட்லு, சோஃபா, 2 மட்டும்தான் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம சேனல் பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஆஃபரும் இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.